முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரண்டாவது முறையாக ராஜேஷ் தாஸின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்ற கோரும் முன்னாள் சிறப்பு டிஜிபி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இருப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரங்களை விரிவா பதிவு செய்யும். அதாவது தனக்கு எதிரான வழக்கு விசாரணையை ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு மாற்ற கோரியும் விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணைக்கு தடை கோரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி யு லலித் தலைமையிலான அமர்வுதான் இந்த ராஜேஷ் தாஸினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணை ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு மாற்றக் கோரியும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணைக்கு இடைக்கால தடை கோரியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஜிபி ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணை பாரபட்சமாக இருக்கிறது. தனக்கு எதிரான விவகாரத்தை ஊடகங்களே விசாரணை நடத்தி தன்னை குற்றவாளி போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. இதனால் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு தன் மீது தவறான எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அச்சம் உருவாகி இருக்கிறது. மேலும் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விசாரணை திடீரென்று வேகம் காட்டப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக மெதுவாக நடைபெற்று வந்த இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது திடீரென்று வேகம் காட்டியிருக்கிறது. இது அனைத்தை வைத்து பார்க்கும் போது தனக்கு தமிழ்நாட்டில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றால் சரியான நீதி கிடைக்காது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். இது மட்டுமல்லாமல் தன் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த பாலியல் தொடர்பான வழக்கினுடைய விசாரணைகளையும் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி யு லலித் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டிஜிபி தாஸ் ராஜேஷ் தாஸினுடைய சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்திக்கு தன் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்றால் சரியான நீதி கிடைக்காது. இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் என்பது இந்த தன் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது 3 மாதத்திற்குள் விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது சட்டத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணையை வேறு நெல்லூருக்கு மாற்ற வேண்டும், ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு மாற்ற வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நடைபெற்று வரும் தன் மீதான வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதே சமயத்தில் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சரியான போக்கில் தான் சென்று கொண்டிருக்கிறது, வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனால் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ராஜேஷ் தாஸ் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜேஷ் தாஸ் சார்பில் முதல் முறையாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவும் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டு தற்போது இரண்டாவது முறையாகவும் அவரது மனு தாக்கல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்திருக்கின்ற 2 மேல்முறையீட்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கின்ற அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தமிழ்நாட்டிலேயே நடைபெறும். விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.